உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. மிஷனரி ஊழியம் என்பது எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு இயேசு என்றால் என்ன என்று தெரியாத மக்கள் மத்தியிலே நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் ஜீவனுள்ளவர் என்றும் நீ அவரை ஏற்றுக்கொண்டால் பிழைப்பாய் என்கிற சுவிசேஷத்தை நாம் கிறிஸ்துவ அறியாத இடத்திலே போய் சொல்லி அந்த இயேசுவை நம்முடைய இயேசு அவர்கள் சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டவர்களை சீஷராக மாற்றி அவர்களை நாம் ஒவ்வொரு கிராம கிராமமாய் அனுப்பி இன்றைக்கு சபைகளை ஏற்படுத்தி தேவராஜ்ய கட்டுமான பணியிலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதற்கு உறுதுணையாய் செபிக்கிற கொடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரதிபலன் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்கு நூலத்தனையாக கொடுப்பார். ஹல்லேலூயா. வெள்ளியோ பொன்னால் அல்ல, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகராஜ்யம் சந்தோஷம் அடையும். நம்முடைய சபை மூலமாக ஒவ்வொரு பாவி மனம் திரும்புவதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கும் போது பரலோகத்திலே தேவன் சந்தோஷம் அடையும். வருஷத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், அரசியல் ரீதியாக மற்ற ரீதியாக எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் சுவிசேஷம் நிற்கவில்லை. ரட்சிப்பை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. ரட்சிப்பின் ஊற்று அநேக ரட்சிப்புகள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. காரணம், கடைசி காலமாக இருக்கிறபடியாலே சத்துருவானவன் தேசத்தை சீரழிக்கும்படியாக செயல்படும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி அநேகரை மீட்புகள் நடத்தி கர்த்தரே தேவன் என்று முழக்கமிடத்தக்கதாக அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வர தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்லி பார்ப்பார்கள்? நசரேயனாகிய இயேசுவை, தேவன் பரிசுத்த ஆவியினாலோ, வல்லமையினாலோ, அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால், நன்மை செய்கிறவராயும், அவர் நன்மை செய்கிறவராயும், விசுவாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும், விசுவாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும், சுற்றி திரிந்தார். உலகத்திற்கு வந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, நொறுமுண்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக, சாம்பலுக்கு சிங்காரம் கொடுக்கத்தக்கதாக, அந்த அபிஷேகம்னா அந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அந்த அபிஷேகம், அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் தான் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும். ஒரு சில காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ரட்சிப்பினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், தீக்கதரிச அபிஷேகம், ஆசாரி அபிஷேகம், போதக அபிஷேகம், இந்த அநேக அபிஷேகத்தை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். ஆனா இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், சுவிசேஷத்தின் மூலமாக இயேசுவை சுந்தரட்சராய் ஏற்றுக்கொண்டோம். அது மூலமா நமக்கு ஒரு ரட்சிப்பு வந்திருக்கிறது. என்ன ரட்சிப்பு? இயேசுதான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அநேகருக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப இயேசுதான் மெய்யான வழி, அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் போகலாம், ஒருத்தர் போக முடியாது. இயேசுவோ மூலமா தான் போக முடியும். இதை நாம் சத்தியத்தை அறிந்து விட்டோம், எல்லாம் நமக்கு தெரிந்து விட்டது. ஆனாலும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பெற்ற ரட்சிப்பை முடிவு பரியந்தமும் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தமும் காத்துக்கொள்ள வேண்டும். சத்துருடைய மகாபிரிய தந்திரம் என்ன தெரியுமா? இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க கூடாது என்று பல விதங்களில் செயல்படுகிறான். இயேசுவை அறிந்த சபை நடுவிலே பெற்ற ரட்சிப்பை இழக்க வைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த சூழலை தான் சத்துரு கொண்டு வருகிற உபாய தந்திரங்களில் இருந்து, சத்துரு கொண்டு வருகிற காரியத்திலிருந்து நான் சத்துருவை எதிர்த்து நின்று இந்த லட்சியத்தை காத்துக் கொள்வதற்கு அபிஷேகம் தேவை. நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாது. நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு நம்மை ஒப்பு கொடுத்தாலும், தேவன் கொடுத்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி வசந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனத்தில் ஆண்டவர் முதல் எதிர்பார்ப்பது நீ எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் மனத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷத்தில் எதிர்பார்க்க முதல் எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. பாருங்கள், மகாத்மா காந்திஜி ஒரு நேரம் ஒரு வார்த்தையை சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம லண்டனுக்கு போகணும்னா கஷ்டம். அன்னைக்கு அவர் லண்டன்ல போய் படிச்சார்னா எவ்வளவு பெரிய வசதி படைத்தோன்னு பாருங்க. அன்னைக்கு இருந்த லண்டன் இன்னைக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு சோதகுமார பட்டணத்தை போல விழுந்துச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்த லண்டன் மிஷினரி சங்கத்திலிருந்து மிஷினரிகள் அனுப்பினாங்க ஐரோப்பா பட்டணம் முழுவதும். பெரிய எழுப்புதல் நிறைந்த இடம். ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்தா கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிற மக்களாக இருந்தார். அல்லேலூயா. சாட்சி நிறைந்த மக்களாக இருந்தார். இவைகளெல்லாம் பார்த்து விட்டு இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் மக்கள் அநேக கிறிஸ்தவங்களை பார்க்கல அந்த காலங்களில். கர்த்தர் ஸ்தோத்திரம். வந்து சொன்ன வார்த்தை அப்போ 0.5 தான் கிறிஸ்தவங்க இருந்தாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 0.5 இருக்கிற இந்த கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை போல வாழ்ந்துட்டாங்கன்னா கொஞ்ச வருஷத்துல இந்தியா கிறிஸ்தவ நாடா மாறிடும். கிறிஸ்துவை போல வாழ்வதுதான் சாட்சி. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்தியாவை லட்சியம் என்று ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் கர்த்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு சாட்சியா இருந்தாலே போதும். அல்லேலூயா. இந்த பூமிக்கு உப்பு நீங்கலாம். நீங்க உப்பா இருந்தாலே போதும், எழுப்புதல் உருவாகிடும். உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருந்தாலே போதும், மாபெரும் எழுப்புதல் உருவாகிடும். என்னுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எந்த நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் அவருடைய பலவிதமான உபதேசங்களை கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு 5:6, 7 மூன்று அதிகாரத்தில் உபதேசங்களை இவர்கள் கூடவே இருந்து கேட்கிறாங்க. எல்லா காரியங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க பெற்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு பரிசுத்த ஆவி தேவையாயிருந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. காரணம், சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆன பின்பு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். மரித்த பின்பு நான் பிரவேசிக்கிறேன். பரலோகம் உலகத்தில் இருக்கும் போது உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆவிக்குரிய சீமியம் ஒரு மனுஷனுக்கு வேண்டும் என்றால் அவன் மண்ணான இந்த உலகத்தில் இருக்கிற மாமிச கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் ஒருவரும் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. பேதுரு வாழ முடியவில்லை. பேதுரு தன்னோடு கூட இருந்த சீஷனை கூப்பிட்டுக் கொண்டு சமுத்திரத்துக்கு போய்விட்டான். ஆனால் சொன்னால் இந்த கனிமன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை. அநேக வாக்கு தத்தங்கள், அநேக காரியங்கள், அதுக்கு அற்புதம் செய்தான். அவன் விசாசங்களை துரத்தினான். இயேசுவோடு கூட இருந்தான். உமக்காக மறிக்க ஆயத்தமா இருக்கிற எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள் தேவனோட சொன்னால் அவன் பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் இல்லாததுனால எங்க போனாவே மறுதலிக்கும் செய்தான். கடலுக்கும் போயிட்டான். தான் மட்டும் தான் கூட இருக்க ஆக்களையும் குடி போயிட்டான். அபிஷேகம் இல்லாத இதான் பண்ணுவான். அநேகத்தங்கள் மூலமாக தான் உயிரோடு இருப்பதை காண்பித்துக் கொடுத்தார். அநேக தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பேசுகிறார். எல்லாவற்றையும் கேட்டாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். ஒரு சபைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் வாசித்து பார்த்திருந்தால் அவர் மனம் திரும்புகள் பரவராஜ் சமாயிருக்கு என்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் வேதம் சொல்கிறது ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டால்
ஆத்துமா ஏசுவை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால் நிரப்பினார். எனவே நன்மை செய்கிறவராய் மாற்றப்பட்டார். எனவே பிசாசு அடைபட்ட அனைத்தையும் விடுதலை ஆக்கினார். நீங்க நன்மை செய்கிறவராய் மாற வேண்டுமா? தீமை செய்து கொண்டிருக்கிற நாம், அநியாயம் செய்து கொண்டிருக்கிற நாம், அக்கிரமத்திலே மரித்த நாம், பாவத்திலே மரித்த நாம், நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒருவர் தேவை அது பரிசுத்த ஆவியின் வல்லமை. எனவே ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியாலும் பிரலாபித்தால் பரலோகத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். தேவையில்லை நாம் இப்படியான நீதியை நிறைவேற்றும் காரணம் இழந்து போன தேவன் ரட்சிக்கவே மனுஷன் உலகத்திற்கு வந்தா நீ எல்லாவற்றையும் இழந்துட்டாப்பா நீ மறுபடியும் பெற்றாலும் பரலோகத்துக்கு வர முடியும். நீ பரலோகத்துக்கு வரணும்னா ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளை பரலோகத்துக்கு போகணும் இல்ல, ஒரு லாங் ப்ராசஸ் ஆண்டு வச்சிருக்கிறார். காரணம் தேவ சோபங்களை இழந்து விட்டோம், தேவ மகிமையை இழந்து விட்டோம், தேவ கிருபையை இழந்து விட்டோம், பரிசுத்தத்தை இழந்து விட்டோம், நீதியை இழந்து விட்டோம். எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகளை நாம் எடுத்துக்கொண்டோம். நம்முடைய அபயங்கள் பாவத்திலே கற்பந்திருக்கிறோம், துர்க்குணத்திலே உருவாகிறோம். இப்படிப்பட்ட சூழலுக்கிற ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிற தேவனத்தில் போக முடியாது. அபிஷேகம் என்னவென்றால் உன்னை பரிசுத்தப்படுத்துவது, தேவனுக்கு முன்பதாக நிற்க திராணிகளாய் மாற்றுவது. அபிஷேகம் நமக்கு தேவை. கோழி சரியா சாப்பிடவே இல்லை, அரிசி போட்டேன் அற்புதம் செய்வார் அப்படின்னு அந்த மாடு சாதர கடை நிலமையில நுழையமா தள்ளி கிடந்து கத்திர விசுவாசம். அந்த பிள்ளை அப்பாவை கூட்டி எங்கிட்ட வந்துட்டார். நானும் என் மனைவி போய் ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணோம். முதல்ல பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆடுக்கு ஜோமிட்டு இருக்கணுமா, மாடுக்கு ஜோமிட்டு இருக்கணுமா. கத்திர விசுவாசம் தன் பிள்ளை கூட நேசிக்க மாட்டாங்க, ஆடு மாடு ரொம்ப நேசிப்பாங்க. அதான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கறது. ஜோம் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தை தானே எழுப்பிச்சு வரும்பொழுது நீங்கள் எந்த பாவங்களை மேற்கொள்ளுதோ அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன். வெற்றி பெற்றார். பரிசுத்தத்துல காட்டணும். அமேன். ஹல்லேலூயா. அதான் அபிஷேகம்.
அது அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நான் சின்ன வயசுல அபிஷேகம் பெறும்போது அதை ரொம்ப யோசிக்கிறேன் எனக்கு தெரியாது அந்நிய பாஷ அடையாளத்தோடு ஆண்டத்தான் சபைக்கு வந்தா கை தட்டி எல்லாம் அபிஷேகம் பெறுவோம்னு பத்திர விசுவாசத்துல நான் ஒண்ணு நடக்கும் கட்டமா இருக்கப்படும் கட்டி வைக்கிறா பாத்தீங்களா இந்த அபிஷேகம் இறங்கும் போது கட்டெல்லாம் உடைக்கப்படும் அபிஷேக முகங்கள் உழைக்கப்படும் நமக்கு தெரியாம எந்த மாந்திரி இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் எந்த மனுஷனுடைய பொறாம இருந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் கரங்களை தட்டி அபிஷேகத்துல ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம உச்சம் தளர்ந்து உள்ளம் கால் வர செபிக்க முடியாதபடிக்கு வேத வாசிக்க முடியாதபடிக்கு புண்ணியாயிராதபடிக்கு பசுத்தமாயிர முடியாதபடிக்கு என்ன கட்டலாம் பாவகரம் கட்டிடத்துல எல்லாம் கட்டிலும் அவிழ்க்கப்படும் பெற்ற விசுவாசிகள் அனைவருக்கும் தேவை ரட்சிப்பு ஞானஸ்தானம் பரிசுத்தாவின் அபிஷேகம் மூன்றும் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை அதன் பிறகு உடைய அழைப்புக்கு ஏற்றபடி பொறுப்பதான் அபிஷேகம் சூரியனை எல்லாருக்கும் வச்சிருக்கிறார் சந்திரன் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார் மழையை எல்லாருக்கும் கொடுக்கிறார் அதே போல சபையா நாம் அனைவருக்கும் உரித்தாக வேண்டிய அபிஷேகம் மூன்று அபிஷேகம் தேவை அபிஷேகம் உடன்படிக்கை பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இது கண்டிப்பா நமக்கு தேவை அதன் பிறகு அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகம் அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகம் ராஜரீக அபிஷேகத்தை குறித்து நம்ம மக்கள் பேச வருகிறேன் நம்ம எல்லாரும் யாரு வாசிங்க வெளிப்படுத்த வந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் நம்ம குறித்து வேதம் என்ன சொல்லுது ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஹல்லேலூயா மகனாக தெரிந்து அதிகாரம் 12 பதினாறாம் வசனத்தை வாசிங்க
ஒரு இடம் பாடி கெடுத்து
பீகார்ல இருந்து நான் ஜெம்ஸ்ல இருக்கும்போது நான் ஒரு குடும்பத்தோட தொடர்பு உண்டு. அவர்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க உங்கள்ட்ட சென்னை. நானும் வாரம் சொல்லி பிரின்சிபலா வந்தாங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சேன் மெத்தடிஸ்ட் தோட்டம் ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆகும்போது கர்த்தர் நம்ம ஸ்கூலை ஆசிரியக்க ஆரம்பித்தார். அது ஒரு ரீசன் என்ன தெரியுமா, நிறைய ஒரு மிஷினரியா புறப்பட்டு வந்தவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியாது. நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவங்க இங்கிலீஷ் தான் பேசணும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் வெளியிருந்தெல்லாம் பிள்ளைகள் அட்மிஷன் வர ஆரம்பிச்சாங்க. எல்லா பிள்ளைகளும் இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம அந்த டுங்கூர் பட்டணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. எந்த பிராமணர் ராஜபுத்திரலாம் வந்து நம்மளை அடிச்சு விளக்குனாங்களோ அவங்க என்னை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எப்படியா என் பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் தாங்க ஐயா, நாங்கள் இந்த ஜாதியில கீழே மேலாம் உட்கார வைக்க மாட்டோம், கரெக்டாக தான் உட்கார வைப்போம். எப்படி உட்கார வைங்க என் பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன். நாங்கள் சொல்லி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே அசம்பிளில வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரேயர் பண்ணணும், ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடணும், இயேசுவை பற்றி சொல்லணும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. எந்த ஜனம் இன்னைக்கு ஆதிவாசி நெருக்கினார்களோ அந்த ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் மேலே கர்த்தர் உயர்த்தி கொண்டார். ஒரே ஒரு வார்த்தை அந்த ஜாதி என்ன கொடுத்த போ சொன்னார், எல்லா ஜாதிகளை பார்க்கும் இந்த ஜாதியை சிறந்த ஜாதியாய் மாற்றுவோம். இன்றைக்கு நாம் இந்த நிலைமையில் இருக்க காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய முன்னோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால்தான் அவர் அபிஷேகம் பண்ணினார். வைத்திருக்கிறார் நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். நான் உன்னை ஜனத்துக்கு எதிராக அவனால வெண்கலமாய் மாற்றுவேன். முத வரும்போது தெள்ளு குச்சாதான் வரும். தெள்ளு குச்சாதான் இருக்கும். படிப்பறிவு கிடையாது, கத்தல் விஷயம் சரியான பண வசதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சொந்த பந்தங்களை உங்க எட்டி கூட பார்க்காது. ஆனால் தேவன் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். தடியா அப்படி இப்படி எல்லாம் வந்தான். போ போ அப்படின்ட்டு கத்தர் அழைக்கிறார். இவ பிள்ளையே உன்னிடத்தில் பண பலம் இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், எல்லா ஜனங்களையும் வெறுத்து தள்ளலாம். ஒன்னே ஒன்று, கத்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுவாயானால், கத்தரையே தேடுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுவாயானால், உன் இருதயம் அதிலே மகிழ்ச்சியாய் இருக்குமானால், கத்தரை தேடுவதையும் செழிப்பதையும் அவரோடு உறவாடுவதிலும் உன் மன மகிழ்ச்சியாய் இருக்குமானால், அவருடைய கண்கள் உன் மேல் பதிக்கப்படுகிறது. தன்னை பற்றி உத்தம இனத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று கண்கள் பூமி எங்கும் காட்டுக்குள்ள இருந்த ஒரு மனுஷனை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. அவர்கள் எங்கேயோ இருக்கலாம், ஏதோ சூழல் இருந்து கொண்டிருக்கலாம், எல்லாரும் வெறுக்கப்பட்டிருக்கலாம். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தான் எனக்கு தேவை. என்னை தேடுகிறது, என்னை ஆசிரியர் ஒருவர் இல்லையா என்று தேடும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். எப்ப அபிஷேகம் வந்தோ அப்போ தேவன் அவன் மேல் வந்து, யாருக்கு அபிஷேகம் இருக்கிறதோ அவனோட யார் இருக்கிறான் வசிங்க பாருங்க, ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட எப்ப அபிஷேகம் பண்ணப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகத்தான அபிஷேகம் அதுதான். அபிஷேகம் பெறும்போது யார் நம்மோடு கூட இருப்பா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மகிமை நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். சபைக்கு ஆன சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், நீ கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. ராஜ அதிக அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வருகிறது. முதல் 3 விதமான அபிஷேகம்
சாமியுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். அதை குறித்து நான் தியானிக்க போகிறேன். முதல் அபிஷேகம் சகோதரர்களுக்குள்ளே அவனை மேன்மைப்படுத்தியது. ஹல்லேலூயா. எங்க அற்பமா என்ன பட்டமோ அதே இடத்துல கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். முதல் அபிஷேகம் சவுன் பெற்றிருந்தான். அபிஷேகம் பண்ணிருந்தார். அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்றால் வாசிங்க பார்ப்போம். 16 அதிகாரத்துல 18 வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ பெத்லகேமினாக ஈசாயின் குமாரன் சத்தம் போடுறது பெரிய மாற்றம் ஏற்படுது. நம்ம தேவனை வல்லம வரும்போது கரங்களை கட்டி ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறது நன்மைதான். ஆனா அது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, சத்தமடைந்த வெண்கலத்தை போல அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. சவுல பாருங்க, சவுலுடைய சவுலுக்கு ஆண்டவர் முதல் அபிஷேகம் பண்ணுவோட வாழ்க்கையில நடந்த வாசிங்க. 1 சாமுவேல் 10 அபிஷேகம் வரும் பொழுது அவன் வேறு மனுஷனாய் மாறுவான். அவன் கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை ஆண்டவர் கொடுப்பான். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் தேவன் கல்லால் இதயத்தை எடுத்து சபையான இதயத்தை அவனுக்கு கொடுப்பார். அவருடைய கட்டளைகளை கற்பனை இதயத்தில் எழுதி வைப்பார். அபிஷேகம் சாரமான அபிஷேகம் கிடையாது. சவலை பார்த்து ஆனது சொன்னா வேறு மனுஷனா மாறிவா. கத்தர்கள் சொத்து கழுதையை தேடிக்கொண்டு போன மனுஷனுக்கு ராஜரிக அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ராஜரிக அபிஷேகத்தை அவன் பெற்று விட்டான். ஹல்லேலூயா. வேறு மனுஷனாய் மாறிவிட்டான், ராஜாவாக மாறிவிட்டான். லீடர்ஷிப் அவனுக்கு வந்து விட்டது. அவனுக்கு கீழே எல்லா மக்களும் அணிவகுத்து நிற்கிறார்கள். எல்லாருக்கும் தலைவனாய் மாறி இருக்கிறான். அபிஷேகம் எதுக்குப்பா? அபிஷேகம் எதுக்கு? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. இன்னொருத்தரட்சிக்கப்படுவதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். சொல்றேன், ஒரு ஆட்டை ஜெபி ஜெபி ஜெபின்னு சொன்னீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வரும்போது அதே வார்த்தை உங்களோட பேசும். அவனுக்கு ஜெபி ஜெபி என்ன பண்றான்? அபிஷேகத்தை கொடுத்த உடனே கழுதைக்கு பின்னாக போன அவனை ராஜாவாய் மாத்திட்டான். ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, அதை வாசிங்க. தம்முடைய ஜனங்கள் மேல் அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன்.
பரிசுத்தமாய் வாழ விடாதபடிக்கு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நம்மை விசுவாசம் அமலேக்கியரைப் போல பலவீனமா இருக்கும்போது மாமிசத்தின் கிரியைகளை போட்டு நம்மை அழிக்கலாம் அதை அழிக்கத்தக்கதான் ராஜரிக அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார் முதல் அபிஷேகத்தை சவுல் தாண்டல முதல் அபிஷேகத்தை யார் தாண்டல சவுல் தாண்டல நம்மள எத்தனை பேர் முதல் அபிஷேகத்தை தாண்டி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அல்லேலூயா முதல் அபிஷேகத்தை நம்ம தாண்டி இருக்கிறோமா எத்தனை சொல்றோம் சரி ஆண்டவரே நான் செய்ய போறேன் அல்லேலூயா படையெல்லாம் கூட்டிட்டு போனா பயங்கரமான யுத்தம் அல்லேலூயா யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே சிங்காசனம் அல்லேலூயா அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம் முற்றிலும் அடிச்சுனா ஒண்ணு கூட இருக்க கூடாது அல்லேலூயா என்ன தலைத்து ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிடும் அவ்வளவுதான் அல்லேலூயா திடீர்னு ஒரு பொய் வந்துடும் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகம் என்பது உங்களை பரலோக ராஜ்யத்தில் நேராக வழிநடத்துவது ஆவிக்குரியவனாய் மாற்றுவது ராஜரிக அபிஷேகம் என்பது உன்னை கத்த உயர்த்துவதற்கு அவர் உன்னை உயர்ந்த ஸ்தலம் நடக்கப்படுவதற்கு கொடுக்கிற அபிஷேகம் அல்லேலூயா இரண்டாவது அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழ்கிறார் அல்லேலூயா அவருடைய சித்தம் என்ன மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும் மாமிசத்தின் கிரிகள் என்ன செய்யணும் அழிக்கப்படணும் வாசிங்க அமலேக்கியரை குறித்து வாசிப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் அழைப்பிடும் நீ அழைப்பில போயிட்டே இருப்பா உன் அழைப்பு அது இல்லாம ஆக்கிறோம் அநேகர் விழுந்து போயிருக்க காரணம் என்ன அநேகர் பின்மாற்றத்தில் போன காரணம் என்ன முதலாம் அபிஷேகம் ராஜரிக அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை தாண்ட முடியாம எதற்காக அந்த அபிஷேகம் கொடுத்தாரோ அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்தாதனாலதான் விழுந்து போனார்கள் இப்ப இந்த மாமிசத்தின் கிரிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் வாசித்து பார்க்கணும் அல்லேலூயா என்ன சொல்றாரு எல்லாத்தையும் அழிச்சு நம்ம எதை அழிப்போம் தெரியுமா விக்கிரகாரரை அடிச்சிட்டோம் விக்கிரகாரங்க ஏன்னா நம்ம பிறக்கும் போது சிலவங்க விக்கிரத்தை பார்த்ததே கிடையாது இல்லையா சிலவங்க ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த விக்கிரத்துக்கு போகவே அற்பமானவைகளையும் விலமில்லாதவைகளையும் என்ன செய்யட்டோம் அல்லேலூயா உபச்சாரம் செய்யவே மாட்டோம் போக மாட்டோம் அல்லேலூயா பேசித்தனம் போக மாட்டோம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஏன்னா நம்ம பேரே கெட்டு போயிடும் இல்லையா உப்பு சாரம் இல்லாம போயிடும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அடுத்து பாருங்க நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் களியாட்டு கீழே இருக்கு பாருங்க என்ன இருக்கு களியாட்டுகள் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இதுதான் மனுஷனுக்கு அபிஷேகத்தை இழக்க பண்ணுது அல்லேலூயா அதை அழிக்க மனசே இல்லை யாருக்கு மனசு இல்லை மேல என்ன அபிஷேகம் இருக்கு ராஜரிக அபிஷேகம் இருக்கு கர்த்தர் சாமியத்துக்கு சொல்ல பேசிட்டார் எப்பா இதுல ஒண்ணு வைக்காத நல்லா தெரியும் ஒண்ணு சாமியத்துக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் அல்லேலூயா தமிழ் சர்வீஸ் எடுத்தான் பாஸ்டர் நான் உண்மையா இருக்கும் பாஸ்டர் கொடுத்துருங்க பாஸ்டர் அல்லேலூயா
هذا
நமக்கு பையா வாசு திட்டனா திட்டாத அதிரியாது உண்மை சொல்லுங்களா ஹல்லேலூயா நான் சொன்னதால சொல்றேன் சின்ன வயசுல சண்டை பேசுறது ஏன் வரல எனக்கு கால் பயங்கர வலி பாசுறான் வரல அன்னைக்கு அப்படி விளாட போயிருப்பேன் கத்திர விஷயம் அற்பமானதெல்லாம் என்ன செய்யணும் அழிச்சு வாங்கிட்டே நமக்கு என்ன டேஸ்டா இருக்கோ ஹல்லேலூயா நமக்கு என்ன டேஸ்டா இருக்கிற காரணம் நமக்கு டேஸ்டே கிடையாது பேசுறதுக்கா டேஸ்ட் கிடையாது இன்னொரு ஆட்டு வேணும் உபச்சாரம் பண்ண டேஸ்டா டேஸ்ட் இல்ல கத்திர விஷயம் நம்ம பேரு கட்ட பேரா பேரு கட்ட பேரா ஆயிரம் போக மாட்டோம் கத்திர விஷயம் பொறாம இருக்காத மாட்டேன் ஹல்லேலூயா சொந்த தங்கச்சி புள்ள கொஞ்சம் படிச்சுட்டாலே நம்ம பிள்ளைகளுக்கு சரியா படிக்க அது இன்ன மாதிரி படிக்கல ஹல்லேலூயா ஜோமனால மனப்பூர்வமா ஜோமனுக்கு மனசு வராது ஹல்லேலூயா நம்ம யாரு ஆவிக்குரியவர்கள் ஹல்லேலூயா நம்ம யாரு ராஜரிக அபிஷேகத்தை பெற்றவர் நாம் இந்த உலகத்தை கலக்க போறோமா ஹல்லேலூயா இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டிய நாம் நம்முடைய சொந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை நம்முடைய இருதயம் தாங்கவில்லை என்றால் நம்மகிட்ட என்ன அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தோடு முடிஞ்சு போச்சு ஹல்லேலூயா இரண்டாவது அபிஷேகத்துக்குள்ள போனதா முதல் அபிஷேகத்துல ஆண்டவர் எதா சொல்லியிருக்கிறாரோ நிறைவேற்ற வேண்டும் பொறுப்பை கொடுக்கிறார் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றார் ஆண்டவர் என்ன நிறைவேற்ற வேண்டும் அமலேக்கரை முற்றிலும் அழித்து போட வேண்டும் அது பலியிடுறதுக்கு கொஞ்சம் மக்கள் எல்லாம் கேட்டாங்க அது கத்தருக்கு கேட்டாங்க அம்மாவுக்கு சொந்த சகோதரிக்கு செய்தால என்ன செய்திருவான் அதிலே அவன் உரிமை எடுத்துருவான் அதிலே உரிமை எடுத்துருவான் அதே போலதான் இச்சை பொருளுக்கு மேல நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது நம்முடைய மன மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இதயத்தில் வேண்டும் உனக்கு அருள் செய்வா நான் துபாய்க்கு போயிருக்கும் போது ஒரு வீட்டுல பயங்கர சண்டை எனக்கு ஒண்ணு தெரியாது ஜோமன் வாங்கணும் போய் ஜோமன்னு ஆனா உட்கார்ந்து சும்மா பேசிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக் நானே பேசுறேன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல கணவன் மனைவி அதான் ஆண்டவர் இணைச்சிருக்கிறாரு ரெண்டு வரை இணைஞ்சி வாழ்ந்தாதான் தேவன் உங்களை பிரியமா ரெண்டு மூணு வார்த்தை சொன்னவன்னா தள்ளி இருந்த மனைவி பக்கத்துல வந்து இருக்கிற ரெண்டு பேரும் ஒரே அழுது ஒரே என்னன்னு கேட்ட நாங்க ஒரு வருஷமா நாங்க ரெண்டும் பேச மாட்டோம் ஒரு வருஷம் ரெண்டும் பேச மாட்டோம் எத்தனை வருஷத்துல என்னையான்னு கேட்டா எட்டு மணிக்கு செம்பருத்தி போடுவான் எட்டு மணிக்கு சீரியல செம்பருத்தின்னு ஒரு சீரியல் எத்தனை வருஷம் அது போடும் போது கத்தருக்கு அப்பா எனக்கு தெரிஞ்சிருக்க சீரியல் அப்போ கத்தர் விசோத்திரம் இந்த அம்மா என்ன சொல்றது அந்த நேரம் வந்துதான் என்ன டார்ச்சர் பண்ணுவேன் அந்த அரை மணி நேரம் பார்க்கணும் உட்காந்துருப்பேன் அந்த நேரம் வந்து டீ போடும் அந்த நேரம் வந்து சாப்பாடை தலை தாண்டி அப்பாரு நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறது விடவே நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கவே இல்லை சந்தோஷமா இருக்குது பிடிக்கவே கொஞ்சம் ரெஸ்ட் தூங்கலாம் போதான் பாஸ்டர் பாஷமா கூட வாங்க அப்படின்னு மனசு நினைப்பா என்ன செய்ய கஷ்டப்பட்டு இருந்தாலும் இவருக்கு புரிய மாட்டேங்க என்ன மன மகிழ்ச்சியா இருக்கு இவரு விட மாட்டேங்க டார்ச்சர் பண்ற யானே டார்ச்சர் டெய்லி எட்டு மணி கரெக்டா வந்துடல அவரு கரெக்டா வந்துடல என்னுடைய பிள்ளைங்க மன மகிழ்ச்சி எங்க இருக்குது மன மகிழ்ச்சி ஒரே காரியத்தோடு கூட ஏதும் சொல்லுங்க தேவ ஆவியானவர் சவலை விட்டு விலகினார் கொடுக்கும் போது தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் போது என் மாமிச இச்சையிலிருந்து விலகாதபடிக்கு நீ அதற்கு இடம் கொடுத்து கொண்டிருப்பாய் ஆனால்
உன்னை விட்டு ஆண்டவர் விலகுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மை விட்டு விலகுகிறது. நமக்கு வைக்கப்பட்ட திட்டங்கள் விலகுகிறது. நமக்கு வைக்கப்பட்ட தரிசனம் விலகுகிறது. கர்த்தர் சவலை விட்டு விலகினார். ஹல்லேலூயா. அவர் சவலை எட்டி கூட ஆண்டவர் பார்க்கிறார். அவளை எட்டி கூட பார்க்கிற ஆண்டவர் விலகிட்டார். ஆண்டவர் அவளை விட்டு விலகிட்டார். ஆனால் 40 வருஷம் ராஜபாரத்துல இருந்தான். விசுவாசியா இருக்கலாம், எல்லாருக்கும் விசுவாசி போல தெரியலாம், ஆனா இன்னும் முதல் அபிஷேகத்தில இருந்து நீ விழுந்து போனாய். எந்த ஒரு விசுவாசிக்கு தேவனோட உறவு இல்லையோ அவன் விழுந்து போனான் அர்த்தம். ஆதில கொண்டிருந்த அன்பு இல்லை என்றால் உன் அபிஷேகம் விட்டு எடுபட்டு போயிடுச்சு. சத்தமிழில வெண்கலத்தை போல இதை கிடைச்சு அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கோம். அழைப்பும் வரங்களும் மாறாதவைகள். சவுலுக்குள்ள அழைப்பு மாறல, கொடுக்கப்பட்ட வரம் மாற யுத்தம் செய்ததுக்கெல்லாம் தெரியும் அவனுக்கு, எல்லாமே இருக்கு. 40 வருஷம் ஆண்டான், ஆனா பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஹல்லேலூயா. தேவ சபையே, கர்த்தர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னை முதல் பார்ப்போம், தன்னை ஆராய்ந்து பார்ப்போம், புருஷ ஆராய்ந்து பார்ப்போம். முதலாம் அபிஷேகத்திலே தேவன் எதிர்பார்த்தது ஒன்று, மாமிசத்தின் கிரியை அழிக்க வேண்டும், அமெரிக்கரை முற்றிலும் அழிக்க வேண்டும். இதை வாசிக்கும் போது இது தாண்டி அடுத்ததான் பேரும் 21 வசனம் இதை வாசிக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை. இச்சை அடக்கம், அங்க களியாட்டு, இங்க என்னது, இதை பிடிச்சிருக்க மீதி எல்லாம் கண்டிப்பா நிறைய அஸ்திபா, அங்க அஸ்திபா ஆதரவு. இதை இச்சை அடக்கம் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஒரு ராஜரிக அபிஷேகம் வரும் பொழுது நீங்க அந்த அபிஷேகத்துக்கு விலக்கிரயம் செலுத்தும் போது இதெல்லாம் நிறைவேறும், இதெல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. பொருளாசை இருந்தபடினாலே கர்த்தருக்கு முன்பதாக அவன் பொய் சொன்னபடினாலே ரெண்டகம் பண்ணி விட்டான். யாரு ரெண்டகம் பண்ணி விட்டான்? என் ஆண்டவர் வேதம் சொல்லி வந்த வசனத்தை வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவன் அவனை விட்டு விலகி போயிட்டான். தாவித பாருங்க, தாவிதுக்கு கிடைக்கப்பட்ட முதல் அபிஷேகம் அவன் கோலியாத்தை முறியடித்தான். முதல் அபிஷேகம் காரிய சமர்த்தனாய் மாற்றியது, யுத்த வீரனாய் மாற்றியது, பராக்கிரமசாலியாய் மாற்றியது. அவன் எல்லாருக்கும் முன்பதாக தலைவனாய் மாற்றப்பட்டான். அவருடைய வாழ்க்கை ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அபிஷேகம், ராஜரிக அபிஷேகத்துக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏற்படுத்துவார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, பர்சனல் லைஃப்ல, உலக பிரதானமான வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆட்சியரா இருந்தவன் இப்படி ராஜமாக மாறின அந்த அபிஷேகம் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருது. புத்திசாலியாய் மாற்றிவிட்டது. அவனை தான் செய்கிறான், புத்திமான நடக்கிறான். அவன் போகிற இடமெல்லாம் பெலிஸ்தரை காட்டிலும் மிக ஞானமுள்ளவனாய் நடந்தான். சபையாரே, நமக்கு ஞானமும் புத்தியும் விவேகமும் தேவை. ராஜரிக அபிஷேகத்தோடு கூட இருக்கும் போது கர்த்தர் பேதையா இருந்தால் திசை கேட்டு போவதில்லை. இப்ப ஞானவான் சொல்றது அதான் இல்லையா, பெரிய ஞானவான் கர்த்தர் விசுவாசம், விழுந்து போனான் அகால பாதாளத்துல, விழுந்து போனான் கர்த்தர் விசுவாசம். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட மனுஷன் விழுவதில்லை, பணத்திலே விழுவதில்லை, பொருளாதாரத்திலே சரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. பஞ்ச காலம் வந்தாலும் உன் வீட்டில் பஞ்சம் வருவது இல்லை. ஹல்லேலூயா. அத்தனை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். தேசமெங்கும் பாருங்க, கர்த்தரை தேடின ஜனங்களுக்கு ஒரு குறையும் இல்லவே இல்லை. ராஜரிக அபிஷேகம் உள்ளோடு கூட இருக்கிறது. நம்ம ராஜாவெல்லாம் வைப்பாரு, யாருக்குமே கையெந்த வைக்க மாட்டாரு. ஆராதிக்கிற மக்கள் மத்தியில போய் கையெந்த விட மாட்டாரு. கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய். அவர்களே கையாண்டாம்
ولكن يجب
அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது அபிஷேகத்தில் ஆண்டவர் விசேஷமான ஒரு கிருபை உங்களுக்கு ஆண்டவர் தருவார் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா அந்த கிருபை தான் இன்னைக்கு அநேக ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துது கண்டுபிடிக்கணும் ஹல்லேலூயா தாவீதுக்கு யூத மனுஷர்லாம் வந்து என்ன செய்யறாங்க அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் ஹல்லேலூயா தேவப்பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறார் ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை கொண்டு ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிறார் எந்த சவுல் பார்க்கிறான் தாவீத அவனுக்கு 1000 இவனுக்கு 17 ஹல்லேலூயா அது வகவகையா ஸ்திரீகள் பாடுறாங்க அந்நாள் முதற் கொண்டு காயமானமாய் அதே இது ராஜரிக அபிஷேகம் இருந்திருந்தா நம்ம யோசிச்சிருப்பான் நம்ம பயந்து எடுத்து ஒளிச்சு கிடந்தோம்ப்பா அந்த பெலிசியர் கையெழுத்து எப்படியோ மீட்டு கொண்டு வந்ததா இந்த கொம்பளில் தேவையில்லாம எதையாவது பாடம் விட்டும் பாடினாங்களாம் அதெல்லாம் தேவையா கத்திரம் அது சபலுக்கு முன்னா போய் ராஜாங்க மாத்திரம்தான் அவனுக்கு கொடுக்குற வேலை எல்லாம் அவனு வச்சுட்டாங்க அபிஷேகத்துடைய ஆராதிக்கிற மனுஷர் அவர்கள் கொண்டு வந்து என்ன செய்தாங்க அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க இந்த இரண்டாவது அபிஷேகம் அவனை கர்த்தருக்குள் வழிநடத்தி கொண்டு கர்த்தருஷம் கோலியாத்தை முறியடித்தது மாத்திரமல்ல அவன் யூத மனுஷருடைய இணைந்து அவர் செயல்படும் போது கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போனார் அபிஷேகம் நிறைய வாசிக்கிறான் என்ன செய்ய தெரியுமா அவனை சவுல் அவன் கையில கொடுத்த பிறந்து கையில கொண்டு முதல் அபிஷேகம் ரெண்டாம் அபிஷேகத்துக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டவர் கொடுத்த பிறகு கூட எத்தனை வருஷம் கூடவே இல்லை குறித்த காலத்து தரிசனம் ஹல்லேலூயா கத்தருக்கு காத்திருக்கிறார் தன்னை தானே உயர்த்துகிறவன் இன்னைக்கு நம்ம உயிரோடு நினைக்கவே கூடாது தன்னைத்தான உயர்த்துகிறவன் ஆதரிக அபிஷேகம் மனுஷன் இருந்துனா தேவன் என்னை உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அடங்கி இருங்கள் அம்மாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஓகே ஆகி வந்துச்சு ஆனா அங்க வந்து ஹிந்து இப்ப கிருஷ்ணா மாறிட்டாங்க அங்க சொன்னாங்க நீ ஹிந்துன்னு எழுது அப்பறம் உனக்கு வேலை அப்படி அந்த வேலை எனக்கு வேலை அப்படி எனக்கு அந்த வேலை இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட் இருக்கேன் ஒரு டீச்சரா தான் இருந்திருக்கணும் ஆண்டவராக பார்த்தார் ஆமா ஆண்டு பார்த்த மாதிரி தான் நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு காரியத்தை அவர் பார்க்கிறார் எடுக்கிற ஒவ்வொரு வயராக்கி நேரத்தை கொடுக்கிறார் ஒரு மனுஷனுக்கு அம்புகளை
முறிக்கத்தக்கதாக விசேஷ கிருபையா ஆண்டவர் தகர்க்க எவ்வளவு பெரிய வந்தாலும் ராஜரிக அபிஷேகம் இருந்தால் விசேஷ நேரத்தை ஆண்டவர் தருவார். நமக்காக அனுப்புவார் ஆண்டவர், அற்புதங்களை நடப்பிப்பார். கர்த்தர் இரண்டாவது அபிஷேகம் ராஜரிக அபிஷேகம் கிடைச்ச உடனே உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அடுத்த மூன்றாவது நாம் பார்ப்போம், ஏறங்களை பார்ப்போம். 2 சாமுவேல் 5 அதிகாரம் 2வசனம் 3வசனம் மூப்பர் எல்லாரும் அபிஷேகம் பண்ணினார்கள். ராஜாவாக தேவன் மாற்றினார். ஆனால் பிரயாசப்படவே இல்லை. யாரும் காலமே பிடிக்கல. அபிஷேகம் நினைச்சவன் யாரும் காலமே பிடிக்க மாட்டான். அபிஷம் ஒருத்தட்ட இருந்தா சவுல போல சாமியில் வாரம் கொஞ்சம் பட்சமா வாரும். ஜனங்கள் கொஞ்சம் ஏதாவது தப்ப நினைச்சா நீ வாரும் வாரும் வாரும். என் தப்ப மறைச்சு நீர் யார் கூட இருக்கிறத காட்டணும், யாரும் கூட இருக்கிறத காட்டணும். ஹalleluya. கர்த்தர் நம்மளோட இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும். ஹalleluya. வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷம் பாருங்க. எப்பரோனில எழுப்பி பிரகாஷ் மொழி வந்தது. உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த சபையில் கர்த்தருடைய மகிமை காணப்படும். அபிஷேகம் இருக்குமானால் இருக்குமானால் எந்த மனுஷனும் பயப்பட தேவையில்லை. ஒரு ஊழியக்காரர் வந்து மிஷன்ல வந்திருந்தார். அப்ப அவரு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்து வச்சிருந்தேன். இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னார், அவர்லாம் வைக்காம கூட கொஞ்சம் வரம் பெற்றவர். வரம் உங்களை விழுங்கி சாப்பிட்டுவோம். உங்களை விழுங்கி நாங்களே எனக்கு மேல இருக்க அபிஷேகத்துக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தலைமை பொறுப்பு ஆண்டு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை என்ன இருக்கு, அந்த அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் இல்லாட்டா பயப்படணும். என்ன வரம் பெற்றானா, என்னது பெற்றானா, அவன் அவன் கிருபையின் படி கத்தவனு கொடுப்பான் கொடுப்பான். இந்த சவுலுக்கு அந்த எண்ணம் வர காரணம் அவன் அபிஷேகம் போயிடுச்சு. அதனால தாவீதை கண்டு பயந்தான். ஒரு அபிஷேகத்தை இழந்தாதான் இன்னொருத்தனை கண்டு பயப்படணும். சபையை கொண்டு போயிடும், ஆத்மாவை கொண்டு போயிடும். ஒருத்தனும் ஒண்ணு கொண்டு போயிட மாட்டான். ஒருவன் ஒண்ணு பறித்துக் கொள்வது சொன்னா என்னிடத்தில் ஒரு ஓ யூதாஸ் தவறு வேற ஒருவன் எடுத்து பறித்துக் கொள்வது இல்லை. அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
நிறைய விழுக வந்து நிறைய பிரச்சனை வந்து நிறைய போராட்டம் வந்து ஆனா எதுவும் அவருடைய ராஜரிக அபிஷேகத்தை அழிக்க முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்னாலும் அவர் பாதுகாப்பு போயிருவார். நான் மூன்றாவது அபிஷேகத்தோட வெளிப்பாடு என்னுடைய பேசிக்கொண்டேன். சபையின் வெளிப்பாடு வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் பெற்ற ரட்சிப்பை தேசம் ராஜனிக அபிஷேகம் பரலோக ராஜ்யம் போகும் வரை உங்களை வழிநடத்தும். நீங்கள் அவன் பெற்ற அபிஷேகம் உங்களை வழி நடத்துகிறது. அலலுயா. பூரண வயது வரை தாவிதே இருந்து மறித்தார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ராஜரிக அபிஷேகம்